ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ, அதுவும் இஞ்சி போட்டு டீ குடிச்சு தான் பழக்கம். அதுவும் ஜயன் பிறந்ததுலேருந்து அந்த பழக்கத்தையே விட்டாச்சு. காலையில் நான் மட்டும் பால் தான் இப்போ குடிக்கிறேன். அண்டு பாலில் வந்து இந்த மாதிரி பசும்பால் வாங்கி அதை வந்து சூடு பண்ணி அந்த ஆடை தங்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து 1 மந்த்தாக சேர்த்து வச்சது. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதை வந்து பட்டராக்கி பட்டர்லேருந்து நெய்யாக்கி எடுத்து வச்சிட வேண்டியதான். நீங்களும் வந்து பசும்பால் வாங்குறீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடை வந்து கிடைக்கும். நைட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அகெயின் காலையில் நீங்கள் எடுத்து சூடு பண்ணிங்கன்னா இன்னுமே நம்ம திக் லேயராக வந்து கிடைக்கும். இப்போ இது லாஸ்ட் பேட்சு. இப்போ இதில் இருந்து நான் எடுத்துகிட்டு இதை வந்து நான் வெண்ணெயாக இது பண்ணி கீ வந்து எடுத்துருவேன். அடுத்த மித்த எல்லாருக்குமே நான் வந்துட்டு இஞ்சி போட்டு டீ வந்து போட்டுட்டேன். அண்ட் நான் வந்து காலைல குடிக்கிறது இல்லை இப்போ டீ. அண்ட் நம்ம வந்து கிச்சனில் வந்த உடனே வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவனுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். இவன் பேர் ராக்கி. இல்லை அது கொடுக்குற வரைக்கும் காலை சுற்றி சுற்றி வருவான். அதனால் வந்து அடுப்பில் எல்லாத்தையும் வச்சுட்டு இவனுக்கு வந்து அவனோட பிஸ்கெட்டு, அவனுக்கு கொஞ்சம் பால் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்மளை கிச்சனில் வேலை பார்க்கவே விடுவான். அது வரைக்கும் வராங்களா வராங்களா, அது ஸ்டாப் ஆகிட்டோன்னா அப்படியே நின்றுடுவான். நம்மளை அந்த இடத்துக்கு அவனோட பிளேஸ்க்கு வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான். அவன் பிஸ்கெட்டை போட்டுட்டு அவன் பால் குடித்தா தான் அவன் இங்கேருந்தும் போவான். அப்புறம் தூங்கிட்டு அகேன் அவன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைத்துக்கு தான் எந்திரிப்பான். ஒரு 8:30 அந்த மாதிரி டைமுக்கு எந்திரிப்பான். இப்போ பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு, இப்போ பால் குடிச்சிட்ருக்கான். இதுக்கு நடுவில் என்னோட பையன் ஒரு 2-3 டைமாவது ஏஞ்சிருவான். அவன் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்கிடுவான். இதுக்கு நடுவில் நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து முடிச்சுடுவேன். நீங்கள் நியூ மாம்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் பேபி தூங்குறாங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து நைட்டு என் குழந்தை தூங்கவே மாட்டேங்கிறான். நைட்டும் சரி பகல்லையும் சரி தூங்குறதே இல்லை, தூங்குற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து ஒரு 11:30க்கெலாம் எந்திரிச்சிடுவான். எந்திரிச்ச உடனே அவனுக்கு வந்து குளிக்க வைக்கணும். ஆயில் மசாஜ்லாம் பண்ணி அவனை வந்து குளிக்க வச்சுருவேன். அதுக்கு நடுவில் அவனுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே அம்மா வந்துட்டு அந்த உர மருந்துலாம் வந்து உரச ஆரம்பிச்சிருவாங்க. நான் இதுக்கு முன்னாடி பேபி எசென்ஷியல் ஐட்டம்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதில் நான் அந்த உர மருந்தெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதை தான் அந்த மருந்தை தான் வந்து இதில் உரசுறாங்க. எல்லாத்தையும் லைட்டாக ஒவ்வொரு உரசிடுவாங்க. இதை நான் எதையுமே வந்து தண்ணி சேர்த்து உர மருந்தை வந்து உரச மாட்டேன். நான் வந்து பிரெஸ்ட் மில்க்கை வந்து பம்ப் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். நான் அந்த வீடியோலேயே வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதை வந்து தான் நான் வந்து இதில் ஒரு 2-3 சொட்டு விட்டு எல்லாத்தையுமே லைட்டாக வந்து உரசி எடுத்துக்குவேன். அக்கறை, சித்தரை, திப்பிலி, சுக்கு, காயம் இது எல்லாமே இது ஒரு செட்டே கிடைக்கும். நீங்கள் வந்து உர மருந்து கடையில் வந்துட்டு குழந்தைங்களுக்கான உர மருந்துன்னு கேட்டிங்கனாலே அவங்களே வந்து கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சொரசு உரசிட்டு இந்த பிரஸ்ட் மில்க்கை வந்து 2-3 சொட்டு விட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டுறதுக்கு ஒரு க்ளீனான ஒயிட் மஸ்லின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற துரும்பு கூட வந்து குழந்தைக்கு போகக்கூடாது. அதனால் நல்லா வடிகட்டி இதுதான் வந்து பேபி கொடுக்கணும். இதில் நான் வந்து ஓமம், அக்கரை, சித்தரை, அப்புறம் வசம்பு இது மூணை மட்டும் நான் நல்லா கருக்க வறுத்து இந்த மாதிரி ரொம்ப மையாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்படி லைட்டாக ஒவ்வொரு பிஞ்சு ஒரு பிஞ்சுக்கும் ரொம்ப கம்மியாக இந்த மூணையுமே வந்து விட்டு இந்த மாதிரி அகெயின் பிரஸ்ட் மில்க்கே நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 சொட்டு விட்டுடுது. அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுலேயுமே வந்து கொஞ்சம் கூட துரும்பு வந்து குழந்தைக்கு போகக்கூடாது. அதனால் நல்லா வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேபி எசென்ஷியல் வீடியோஸ்லேயும் நான் வந்து நிறையா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நீங்கள் நியூ மாம்ஸாக இருந்தீங்கன்னா டெலிவரி பேக்கிங் வீடியோலேயும் நான் நிறையா வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேபி குளிக்க வச்சுட்டு இந்த உர மருந்தெல்லாம் கொடுத்து ஃபீட் பண்ணிவிட்டு அவனை தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்திங்கன்னா ஹைதராபாதி ஸ்டைல் பீஃப் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி
இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே பொன்னிறமாக ஆகணும், நல்லா கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்து ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து முக்காவாசியே எடுத்துருங்க. கொஞ்சமாக வெங்காயம் இருந்தால் போதும், மித்த எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் வந்து போதும், மித்த எல்லாத்தையுமே நான் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து மசாலாவுக்கு தேவைப்பட்டால் போதும். இப்போ நான் வந்து ஹைதராபாதி பிரியாணிக்கு இந்த மசாலா வந்து மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 11 ஏலக்காய், 11 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாகி ஜீரா, இந்த அளவுக்கு பட்டை, ஒரு 2-3 கல்பாசி, இது எல்லாத்தையுமே மிக்சியில் லைட்டாக பவுடர் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். எந்த பாத்திரத்தில் வந்து பிரியாணி செய்ய போகிறனோ அதில் வந்து மாற்றிக்கிறேன். எதை கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, அப்புறமா ஒரு நல்ல ஃபுல் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு 4 பச்சை மிளகாவை, 2 கீரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு பீஃப் அண்ட் 1 கிலோ அளவுக்கு தான் பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். ஏற்கனவே பீஃபை மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பீஃப் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, இது வந்து ஒரு 75% வந்து குக்காயிருக்கு, மீதி வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து இது நல்லா வந்து வெந்துடும். அதனால் நான் ஒரு 75% குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர், அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம ஏற்கனவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஷாகி ஜீரா இதெல்லாம் வந்து நான் மிக்ஸியில் பொடி பண்ண சொன்னேன்ல, அதை பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது எல்லாமே வந்து இதில் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஏற்கனவே 75% பீஃப் வந்து வெந்துருச்சு. இப்போ இது கூட இந்த மசாலாலாம் சேர்த்து இன்னுமே வந்து இந்த மசாலா இந்த பீஃப்குள்ளே இறங்கி இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அப்புறமா இதில் ஒரு எலுமிச்சைப்பழம், ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சைப்பழம், அதை வந்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுடுங்க, நல்லா அது கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நல்லா நான் வந்து 1 துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா, இதையெல்லாம் சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நான் வந்து ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து இதையும் வந்து 3/4 வேக்காடு வெந்தால் போதும், ஃபுல்லாக வந்து வேகக்கூடாது, ஏன்னா நம்ம தம் போடுவோம்ல, அப்போ அது கூட சேர்ந்து இதை நல்லா வெந்து வந்துடும். அதனால் இதை பாதி வந்து வெந்ததுக்கப்புறம், இதுவும் வந்து ஒரு 80-85% வெந்தால் போதும். அப்படி இருக்கும்போது இது தனியாக வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொட்டிட வேண்டாம், இதை வந்து உங்களுக்கு வேகலை அப்படிங்கிறது தெரியும் போது நீங்கள் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம். கிளாஸில் எடுத்து மேலே ஊற்றி விட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிரேவியோட தண்ணி அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கறியில் மசாலா வந்து நல்லாவே இறங்கிருச்சு. இதில் நான் வந்து இன்னும் ஒரு லேயர் ஆஃப் அரிசியை வந்து நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் வந்து ஒரு லேயராக வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அதை அப்படி தனியாக எடுத்துடலாம், நான் இதை அப்படியே தான் போடுறேன். இதில் நம்ம நல்லா வதக்கி எடுத்தோம்ல வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் கிஸ்மிஸ், அப்புறமா கொஞ்சம் நெய், இது எல்லாத்தையுமே ஒரு லேயரில் போட்டுக்கோங்க. அடுத்து திரும்ப ஒரு லேயர் ஆஃப் அரிசி, அதுக்கப்புறம் திரும்ப இது எல்லாமே அதே மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் நான் குங்குமப்பூவை பாலில் வந்து சூடான பாலில் வந்து கலந்து வச்சுருந்தேன், அதையும் வந்து இதில் ஒரு லேயராக நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்களும் வந்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கீழே ஒரு பழைய தோசை தவா வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்பப்போ வந்து திறந்து பார்க்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ கீழே இருந்து
லைட்டாக நான் வந்து பரட்டி விடுறேன். நம்மளோட ஹைட்ராபாடிட் ஸ்டைலில் பீஃப் பிரியாணி சூப்பராக வந்து ரெடியாகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.